ஒரு 45 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற அங்கீகாரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மகத்தான செயல். இந்திரா காந்தி காலத்தில் ஆரம்பித்ததை நரேந்திர மோடி முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு பெருமை பொங்க பேசக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னா, அதற்கு காரணம் ராவி அப்படிங்கிற அந்த ஆறு. அந்த ஆறினுடைய நீர் எல்லாமே இனிமேல் இந்தியாவுக்கு தான் சொந்தம், பாகிஸ்தானுக்கு சொந்தமாக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்கு இந்திய அரசு. அது என்ன வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ராவியார் இமயமலை உற்பத்தியாகி டைரக்டாக பஞ்சாப் வழியாக கடந்து பாகிஸ்தானில் போய் நிறைவு செய்து தன்னுடைய பயணத்தை. இதற்கு எடப்பட்ட கேப்பில் அது கடந்து செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமானது, அதீதமான அளவில் இந்தியாவில் தான் பயணப்படுது அப்படிங்கிறதுனால சிந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறதுனா அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு தான் அந்த நதி முழுமையாக சொந்தமானது அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான புள்ளி. இந்த ஆறு பஞ்சாபுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தவுகார் மலைத்தொடருக்கு குறுக்க பள்ளத்தாக்கில் போய் பாயுது. 50 கிலோமீட்டர் பாகிஸ்தானுடைய லாகூரை கடந்து கமாலியா அப்படிங்கிற எல்லையோரத்தில் போய் கலக்குது. பாகிஸ்தானில் இது லாகூர் நதி அப்படின்னு அழைக்கப்படுது. லாகூர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான். அப்படிப்பட்ட ஊரினுடைய நதியாகவே இது போற்றி பாதுகாக்கப்படுது. 1960 சிந்து நதியின் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று போடுறாங்க. 1965, 1971, 1991 இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த போர்னால இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் அப்பப்போ முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள்லாம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை மீறணும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, அன்றைக்கி இருந்த எழுத்தாளர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா மீறாமல் இருக்கிறதுக்கு காரணமும் சிலது இருக்குது. ராவி, சட்லஜ், பியாஸ் அப்படிங்கிற அந்த மூன்று நதிகளுமே இந்தியாவுக்கு சொந்தமானது. சிந்து, ஜீலம், செனாப் அப்படிங்கிற பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமானது. 1979 காஷ்மீர் பஞ்சாபுக்கு இடையில் ரஞ்சித் சாகர் அணை, ஷாப்பூர் கண்டி அணை அப்படின்னு ரெண்டு அணை கட்டி இந்த நதியை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலையை செஞ்சாங்க. ஆனால் 1982 இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்தில் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு எப்படியாவது இந்த ராவி நதியினுடைய நீரை வந்து இந்தியாவுக்குள்ளேயே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சிந்து நதியினுடைய ஒப்பந்தம். இதைத்தான் உலக வங்கியும் ஃபாலோ பண்ண சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான முயற்சி பண்ணி ஷாபூர் தடுப்பணை கட்டக்கூடிய வேலையை 45 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2008 ஷாபூர் கண்டி தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டு 2014 திட்டம் வந்து மறுபடியும் நிறுத்தப்பட்டுச்சு. மறுபடியும் 2018 மறுபடியும் இந்த திட்டத்தை தொடங்கி மொத்தமாக இதன் மூலம் நமக்கு அடையக்கூடிய பலன் மட்டும் பார்த்திங்கன்னா 1180 கன அடி தண்ணீர் வந்து நமக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் கிடைக்கும். 32,000 ஹெக்டேர் விவசாய நிலம் இதனால் வந்து பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக வாழ்வாங்க விவசாயிகள். அது மட்டும் கிடையாது, மின்சாரம் வந்து 20% மின்சாரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு கிடைக்குங்கிற தகவலோட பஞ்சாப் மாநிலத்தினுடைய பதான்கோட் பகுதி செழிப்பாக இருக்குங்கிற தகவலும், ராஜஸ்தான் மாநிலமும் வளம் கொழிக்கும் அப்படிங்கிற தகவலும் கூடுதலான சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுது. விவசாயிகள் டெல்லியில் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு பின்னாடி இந்த நதிநீர் பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. விவசாயிகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கான விளைநிலங்கள் எல்லாம் பால்பட்டு போச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து மத்திய அரசு வந்து ஒரு பெரிய அளவிலான முயற்சிகள் செஞ்சாலும் அது தோல்வியடைஞ்சு இன்றைக்கி விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லி செலவுகிற அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கிடைக்கல, தண்ணி இல்லைங்கிறதுனால தான். ஸோ ராஜஸ்தான், ஹரியானா, அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு செய்தியாக இந்த ரவி நதிநீருக்கான அந்த அணை கட்டியிருக்கக்கூடிய விஷயங்கிறது பெரிய அளவில் பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது, ஜம்மு காஷ்மீரில் மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சார். இப்போ கூட இடையில ஏகப்பட்ட சிறப்பான திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சார். இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய வகையிலையும் 370 அப்படிங்கிற
அந்த சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீருக்கான அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கப்படும். உச்சநீதிமன்றமும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இமாச்சல பிரதேசத்தில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதிநீரையே தடுத்து நிறுத்தி அது ஜம்மு காஷ்மீருக்கு பயன்படக்கூடிய வகையில் மத்திய அரசு கொடுத்துருக்குடா. இந்த திட்டத்தை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் வரவேற்கிறாங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் யான் மீர் அப்படிங்கிற அந்த லேடி பேசியிருக்கக்கூடிய விஷயம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வரைக்கும் எதிர்ப்பு நேரடியாக போய் எங்க போய் பேச போறாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. 100 சிறப்பான பேச்சாளர்கள் அழைத்து கொண்டு இந்தியா வந்து அங்கே போகுது. அங்கே போயிட்டு யான்மீர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் ஐ எம் நாட் மலாலா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாங்க. பாகிஸ்தான்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்ட அவங்க அதற்கு பிறகு வந்து ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடைய பெண்கள் படக்கூடிய துன்பங்களை பற்றியும் பெரிய அளவில் பேசினாங்க. அதற்கு பிறகு அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஆனால் யான்மீர் அப்படி ஆகியனா ஐ எம் நாட் மலாலா, என்னுடைய தேசம் பாதுகாப்பானது, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது பாதுகாப்பாக தான் இருக்கிறது, நாங்க மாநிலமாக வெகு விரைவில் வந்து மீண்டெழுவோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சு இன்னைக்கு லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. கூடிய விரைவில் அது மாநிலமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நம்மளை யார் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எதிராகவே போய் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை பெருமை பொங்க பேசி இருக்காங்க யான்மீர். அப்படிப்பட்டவங்களை பற்றி நிறைய நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமான விஷயம், 45 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் தடைபட்டு போன அந்த ராவி அப்படிங்கிற நதி இப்ப இன்னைக்கு இந்தியாவோடு முழுவதுமாக நமக்கான சொந்தக்காரங்களாம் மாறிட்டாங்க. தூரத்தில் வந்து ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அப்படிம்பாங்க. அந்த வகையில் வந்து அப்பப்போ வந்து ஓடி போயிட்டு இருந்தது டைரக்டாக வந்து நம்முடைய பகுதிகளுக்கு இன்றைக்கி பாயக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ மிக முக்கியமான விஷயம், நதியும் பெண்ணும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான படத்தில் கூட அழகாக அந்த நதியை பற்றிய பாடல்கள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய விஷயம் இமயமலையில் உற்பத்தியாகி இந்தியாவை கடந்து பாகிஸ்தானுடைய எல்லைப்பகுதிக்கு ஓடுறது, நம்முடைய உரிமையை நாமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சிறப்பாக செயல்பட்டு அந்த நதியை இந்தியாவோடு இணைத்திருக்கிறது தடுப்பணைகள் மூலியமாக அப்படின்னு சொல்லும்போது, இதை பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்ல ஹரியானாவில் போராடக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே பெருமை பொங்க ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கருத்தாக இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a